வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலேயே ஹார்வெஸ்ட் பண்ணதுங்க. 4.5 கிலோ அளவுக்கு மஞ்சள் இருக்கு, பச்சை மஞ்சளாக இருக்கு. இது இன்னைக்கு அவிச்சு பவுடர் பண்ணலாம். பவுடர் பண்ணால் 4.5 கிலோ அளவுக்கு பச்சை மஞ்சளுக்கு எவ்வளோ பவுடர் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு பெருமையாக இருக்குது. இது எல்லாமே என்னோட கார்டனில் நான் பண்ணது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்க அவிக்கிறதுக்காக பெரிய பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி பார்த்தீங்கன்னா சூடாகுது. இப்போ நம்ம இந்த மஞ்சள் கிழங்க போட்டுடலாங்க. மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க, சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா அது பச்சையாக இருக்கு இல்லைங்களா. நீங்கள் மஞ்சள் கிழங்கு செடி வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கரிசல் மண், அதாவது களிமண் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. நல்ல கிழங்கு பெருசு பெருசாக வளரும். இப்போது இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் மேலேயும் கீழேயுமா திருப்பி விட்டுறலாங்க. இதை விட பெரிய பாத்திரமா அகண்ட பாத்திரமா இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கோங்க. என்கிட்ட இதை விட பெரிய பாத்திரம் ஒன்றும் இல்லை, அதனால இருக்கிறதுலேயே வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். தண்ணியும் பார்த்தீங்கன்னா அரைவாசி அளவுக்கு தான் தண்ணி வச்சோம். நம்ம கிழங்கெல்லாம் போடும்போது நல்லா ஃபுல்லாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள், மஞ்சள் ஆயிடுச்சு. நல்லா ஈவனாக குக் ஆகணும், அதுக்காக தான் மேலேயும் கீழேயும் திருப்பி போட்டது. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டோங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. மணம் பார்த்தீங்கன்னா வீடே மணக்குதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போது இது ஆறினதும் இதை வந்து நம்ம வெயிலில் போட்டு காய வச்சிடலாம். இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வெயிலில் போட்டு காய வைக்கலாங்க. இப்போ முதல் இது ஆறட்டும் பாருங்கள், எந்தளவுக்கு மஞ்சளாக இருக்குது, மணம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட காய போட்டுடலாம். ஆனால் ஃபுல்லாக இப்படியே காய போடும்போது கொஞ்சம் டைம் பிடிக்கும். பொடி பொடியாக கட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக காஞ்சிடுங்க. இப்போ நம்ம இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். கலர் பாருங்களேன், எந்தளவுக்கு மஞ்சளாக சூப்பராக இருக்குது. என் கையில் ஒட்டியிருக்கு பாருங்கள், எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம காய வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பொடியாக கேரட் போல் கட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக இப்படி கட் பண்ணியிருக்கோம்னா மிக்சரில் போட்டு பவுடர் ஆக்கும்போது ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம பவுடர் ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது இனி வந்து வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி 2 நாளாக காய போட்டதில் சும்மா சூப்பராக காஞ்சிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மிஷினில் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாங்க. ஆனால் நான் இங்கே மிக்சி ஜாரில் போடுறேன். இப்போது ஜார் பார்த்திங்கன்னா சுத்தமாக ட்ரையாக வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஜாரில் வந்து காவாசி அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். இப்போ இதை பவுடராக்கிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் மிக்சி ஜாரில் காவாசிக்கு போட்டால் போதுங்க. ரொம்ப போட்டுட்டிங்கன்னா ஜார் வந்து சீக்கிரமாக சூடாயிடும். அதனால தான் காவாசி காவாசியாக போட்டு நம்ம அரைக்கிறது. இப்போ இது ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கலாங்க. மாவு ஜலிக்கிற ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குருணைகள்லாம் மேலேயே நின்றுருக்கு. இதை திரும்பவும் போட்டு ஒரு தடவை அடித்து நல்லா இது போல் ஃபைனாக சலிச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சலிச்சு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற கப்பி. இதை வந்து கடைசியாக நம்ம ஒரு தடவை போட்டு அடித்து எடுத்துடலாங்க.
கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இது லைட்டாக குருணையாக இருக்குங்க, ரவை விட கம்மி பதத்தில் தான் இருக்குது. இது திரும்பவும் போட்டு அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம முகத்துக்கு ஒரு ஸ்க்ரப் ஆட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கலாங்க. நம்ம 4.5 கிலோ அளவுக்கு கிழங்கு வச்சுருந்தோம், அதை வேக வச்சு கட் பண்ணி காய வச்சு பவுடர் ஆக்கியிருக்கோம். இங்கே நமக்கு 608 கிராம் அளவுக்கு பவுடர் கிடச்சிருக்குங்க 4.5 கிலோ கிழங்குக்கு. இந்த குருணை கப்பி பார்த்திங்கன்னா 150 கிராம் இருக்குது கரெக்டாக. இந்த தடவை நாங்கள் மஞ்சள் கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணதில் 4.5 கிலோ கிழங்குக்கு 600 கிராம் நல்ல ஃபைன் பவுடரும் 150 கிராம் லைட்டாக குருணையாகவும் கிடச்சிருக்கு, மொத்தம் 3/4 கிலோ கிடச்சிருக்குங்க. இதை வேஸ்ட் ஆகுமான்னா நினைக்க வேண்டாங்க, நான் இதை வந்து தயிரோடு கலந்து நான் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்குவேன். இந்த பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ண மஞ்சள் கிழங்கில் செய்த இந்த மஞ்சள் பொடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானோட ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.